Hello viewers, welcome and welcome to my channel. நம்ம வீட்டு ஸ்பெஷல். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா இன்னைக்கு வெண்டைக்காய் யூஸ் பண்ணி வடை செய்ய போறோம். வெண்டைக்காய் வடை தாங்க இன்னைக்கு நம்ம வீட்டு ஸ்பெஷல். வெண்டைக்காய் பொரியல குழம்போ வச்சா ஒரு சிலருக்கு பிடிக்காது. இந்த மாதிரி வடை செஞ்சு கொடுத்தோம் அப்படினா வெண்டைக்காய் யூஸ் பண்ணி வடை செஞ்சோம் அப்படினா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப வாங்க இந்த வெண்டைக்காய் வடை எப்படி செய்யலாம்ங்கறத பாப்போம். இப்போ வெண்டைக்காய் வடைக்கு நம்ம வெண்டைக்காய் கட் பண்றது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேலையும் இந்த மாதிரி கீழ் பாகத்தையும் எப்பவும் யூஷுவலா கட் பண்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறமா வெண்டைக்காய் இந்த மாதிரி ரெண்டா வகுந்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள ஏதாவது பூச்சி இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு இந்த மாதிரி திருப்பி வச்சு அத வந்து ரொம்ப பொடி பொடியா எவ்வளவு மெல்லிசா நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு மெல்லிசா நறுக்கிக்கோங்க. நம்ம நார்மலா பொரியலுக்கு கட் பண்ற மாதிரி கொஞ்சம் பெருசா கட் பண்ணிராதீங்க. ஏன்னா இது வடைக்கு நல்லா குட்டி பீஸா இருந்தாதான் நல்லா வந்து மொறுமொறுன்னு வரும். இப்போ இதே மாதிரி எல்லா வெண்டைக்காயும் நடுவுல வகுந்து அதுல வந்து எதுவும் பூச்சி இருக்கா அப்படின்னு பார்த்து கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வெண்டைக்காய் வடை செய்யறதுக்கு வெண்டைக்காய் இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. அதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அரை கப் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு. கார்ன்ஃபிளவர் மாவு இல்ல அப்படின்னா நீங்க அரிசி மாவு கூட எடுத்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் அளவு இல்ல, உங்களுக்கு எவ்வளவு வெங்காயம் டேஸ்ட் பிடிக்குதோ அந்த அளவுக்கு நீங்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. உங்க காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பச்சை மிளகாய் பிளேவர் பிடிக்கும்னா பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். நான் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால பச்சை மிளகாய் சேர்க்கல, வெறும் மிளகாய் தூள் மட்டும் சேர்த்திருக்கேன். உங்க டேஸ்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்ப இது எல்லாத்தையும் லைட்டா கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நல்லா வடமாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. வெண்டைக்காயில இருக்க ஈரப்பதம் வெங்காயம் இதெல்லாமே ஓரளவுக்கு நமக்கு வடை பதத்துக்கு மாவு பிசைய வந்துரும். சப்போஸ் உங்களுக்கு பத்தல அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு அதுக்கப்புறமா வடை மாவு பக்குவத்துக்கு நீங்க பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப அப்படியே தண்ணி ஊத்திராதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மாவு பிசைஞ்சுக்கோங்க. இப்ப நான் நல்ல வடை மாவு பதத்துக்கு மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்ப நம்ம வடை தட்டி எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்ப வடை போடுறதுக்கு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டு கையிலையும் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி பால் ஷேப்ல மாவை எடுத்துட்டு இந்த மாதிரி வடை பதத்துக்கு வடை ஷேப்புக்கு தட்டி அப்படியே எண்ணெயில போட்டு கோல்டன் பிரவுன் கலர் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துடலாம். நல்ல கோல்டன் பிரவுன் கலர் வந்தோடனே இதை எண்ணெயில இருந்து எடுத்துடலாம். இப்ப வடையெல்லாம் நல்ல கோல்டன் பிரவுன் கலர் வந்துருச்சு. இப்ப இதை வெளியில எடுத்து வச்சிடலாம். அவ்வளவுதாங்க, ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான நம்ம வீட்டு ஸ்பெஷல் வெண்டைக்காய் வடை ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.